அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நாணயங்கள் என்று இப்போ உலகத்தில் முஸ்லீம் நாடுகளாக இருந்தாலும் சரிதான், முஸ்லீம் அல்லாத நாடுகளாக இருந்தாலும் சரிதான், தாள் நாணயங்கள் இருக்கட்டும் அல்லது தங்க நாணயங்கள் இருக்கட்டும், இந்த நாணயங்கள் நாணய பரிமாற்றம் என்கிறது உலகமெல்லாம் இருக்கு. இந்த நாணய பரிமாற்றங்கள் என்ற வகையில் நம்முடைய அந்த நாணயங்களில் சிலைகள் இருக்கிறது, அது மாதிரி உருவங்கள் இருக்கிறது, அல்லாஹ் தடுத்த பொம்பளைகளில் படங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி தான் உலகத்தில் நடைமுறையில் வருகிறது. அல்லது அரசர்களுடைய உருவங்கள், தடுக்கப்பட்ட உருவங்கள்லாம் இருக்கிறது. இது நாமளாக அதை உருவாக்கவும் இல்லை, அதே நேரம் நாங்கள் அதை தவிந்து வாழக்கூடிய நிலையில் வந்து முடியாத ஒரு நிலையிலான்னு இருக்க நாம். அப்போ அது நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் உள்ள நிலையாக பேச்சு. அதை நாங்கள் பாவிக்க மாட்டோம், காசு நாங்கள் உருவம் இருக்கிறதால பாவிக்க மாட்டோம் என்றால், நாங்கள் மனித சமுதாயம் இல்லாத காட்டுவாசிகளாக போக வேண்டிய ஏற்பாடும். காட்டுக்கு போய் ஏதான வாழலாம், காட்டில் போய் இலவலையை திண்டு வாழ வேண்டி வரும். அதுக்கு கூட இப்போ உலக நாடுகளில் அதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இல்லாத ஒரு நிலைகளில் தான் இந்த நிலை இருக்குது. அது சாத்தியப்படாத ஒரு காரியம். எனவே இது எங்கள் மீது திணிக்கப்பட்டுள்ள ஒரு விடயமாக நாங்கள் கருதணுமே தவிர, மாற்றமாக நாங்களாக தேடிக்கொள்ளாததால் அல்லாஹ் எங்களை அதை குற்றம் பிடிக்க மாட்டான். இது முதலாவது விஷயம். இது காசியோடு சம்பந்தப்பட்டது உண்டு. இரண்டாவது விஷயம், தங்க நாணயங்களை சிலர், அது தங்க நாணயம் என்று சொல்வார்கள், தங்க பவுன் என்று சொல்வார்கள், அதுகளை செய்யும்போது அல்லாஹ் தடுத்த உருவங்களை வச்சு அதை செய்கிறாங்க. அதை சிலர் கிஃப்டாக கொடுப்பாங்க. அது நாணயம் அல்ல, மாறாக அது வந்து கிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுன்களாக அது இருக்குது, சரியானு. எனவே அந்த கிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவுன்கள், அவைகள் வந்து தடுக்கப்பட்ட உருவங்களை செய்வதும் அதை விற்பதும் அது தேவையற்ற விஷயம். அது செய்ய வேண்ட கடமையும் இல்லை, அது இருந்தால் தான் வாழலாம் என்றும் இல்லை, சரியானே. எனவே அவ்வாறானவைகளை விற்கிறது, ஒரு சகோதரர் எனக்கு ஒரு உருவத்தை ஒரு நாணயம் ஒன்று வேணும், அதில் அழகான பெண்ணினுடைய உருவம் வேணும் என்கார், அல்லது ஒரு பிழையான உருவம் ஒன்று அவர் சுட்டி காட்டி கேட்குறார் என்றால், அவைகளை அதில் செஞ்சு கொடுக்கலாம் என்ற நகைக்கடக்காராக்கள், அல்லது அது வந்து ரிக்வெஸ்ட்டுக்காக செய்யப்பட்டாலும் சரிதான், செய்யப்பட்டு வந்தாலும் சரிதான், அவைகளை அவர்கள் தவிந்து கொள்ளணும். ஏனென்றால் அவர்களால் அதை தவிந்து கொண்டு வாழலாம், அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ முடியுமானது, அது அவர்களுக்கு நிர்பந்தமும் இல்லை, கட்டாயமும் இல்லை, சரியானே. எப்படி ஹராமான பொருள்களை விற்கிறது தவிந்து கொள்ளலாமோ அது மாதிரி ஒரு விடயம். எனவே நம்மகிட்ட நாம் பரிமாறக்கூடிய பணமுங்கக்கூடிய நாணயத்திற்கும், இது நாம் வாங்கி விற்கக்கூடிய வகையிலான பவுன்கள், தங்க பவுன்களுக்கும் இடையில் வித்தியாசப்படுத்தி கொள்ளணும். எனவே இரண்டையும் வித்தியாசப்படுத்தி புரிந்து கொண்டால் நாங்களும் குற்றமற்றவர்களாக அல்லாஹ்விடத்தில் பாவமில்லாத நிலையில் நாங்கள் அவனுடைய அருளுக்குரியவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ளலாம். அல்லாஹ் எல்லோருக்கும் நல்லவர்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நான் இதில் பதிலில் வந்து அந்த ரெண்டாவது பாட்டை அதை கருத்தில் கொண்டு தான் நான் பேசியிருக்கேன். அது கோயின்ஸுகளாக இருந்தாலும் சரிதான், அல்லது நகையில் போடக்கூடிய பெண்டன்களாக இருந்தாலும் சரிதான், இப்போ வந்து ஒரு ஜீசஸில் படமாக இருக்கட்டும் அல்லது வேறு கடவுளுடைய படமாக இருக்கட்டும், எந்த படமாக அது பொறிக்கப்பட்டாலும் அந்த படத்தை செய்கிறதே ஹராம் முதலாவது. அதுக்கு பின்னால் அதை வச்சு அந்த ஹராமான உருவத்தை வச்சு திருப்பி அந்த பெண்டன்களை விற்கிறதுங்கிறது, அது அந்த பாவத்தை நாம் உலகத்தில் நிலைநாட்டுறதுக்குரிய பாவமாக மாறும். அதை அவங்க எந்த நம்பிக்கையில் எடுப்பாங்க,
அவங்க அல்லாஹ்வுக்கு உணை வைக்கிற சமுதாயம் அந்த சிந்தனையில் அதை வாங்குவாங்க. எனவே அதை சாராயத்தை விற்கிறத விட பாவமான காரியம். எனவே அவ்வாறான விடயங்களை கட்டாயம் தவிந்து கொள்ளணும், அவங்க விற்கப்போடாது. சுருக்கமாக செல்ல என்றால் அதான் சிறுக்கான ஒரு சிலர் அதை எந்த நேரமும் அதை எடுத்து தங்களுடைய தேவையை கேட்பாங்க, கையில் தூக்கி வைப்பாங்க, அவட்ட பிரார்த்திப்பாங்க, களத்தில் கிடந்தால் கடவுள் களத்தில் வைக்கிறாப்பில். எனவே சிறுக்கு செய்கிற ஒரு காரியத்தை நாமளாக அறிமுகப்படுத்துகிறதாகவும், சுருக்காச்சல்லாம் சாராயம் விற்கிறத விட அது மிக பெரும் பாவம், அதை கட்டாயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விஷயத்தில் வந்து தவிர்த்து கொள்ள வேணும் கூடாது. அவங்கக்கிட்ட நகை எடுத்துக்கிட்டு போய் வேறு யாராவது இப்படிகளில் செஞ்சு கொடுக்குறன்றால் அது வேறு விஷயம். ஆனால் இவங்க நேரடியாக இதை செய்யவோ அல்லது செஞ்சு தாரதை இவங்க விற்கவோ கூடாது. இவங்கக்கிட்ட கோல்டு எடுத்துகிட்டு போய் வேறு யாராவது செஞ்சு கொடுக்குறன்றால் அதுக்கு நமக்கு ஒன்றும் செய்ய இல்லாது, சொல்லவும் இயலாது. உதாரணமாக நாம் கடையில் தேங்கண்ணை விற்கிறோம், முஸ்லீம்கள் அதை கறிக்கு வாங்குவாங்க, தமிழாக்கள் கோயிலுக்கு பாவிக்கிறதுக்கு எடுப்பாங்க. அல்லது நாம் கடையில் தேங்க வைக்கிறோம், நம்மாக்கள் வந்து கறி கெடுப்பாங்க, இந்துக்கள் வந்து கோயிலுக்கு போய் அதை உடைக்கிறதுக்கு எடுப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் நமக்கு கேட்டுட்டு இருக்கே இல்லாது, நீங்கள் இது வந்து தேங்காய் எடுத்துகிட்டு போகிறது கோயிலில் உடைக்கவா, என்ன எடுத்துகிட்டு போகிறது சாமிக்கு பூசுறதுக்கா, அல்லது சாமியோட குத்து விளக்கில் ஊற்றுறதுக்காண்டு வாரவங்கள்ட்ட நமக்கு கேட்க இல்லாதே. அந்த வகையில் நம்ம கடையில் உள்ள தேங்காவை தேங்காய் அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க வேறொன்றுக்கு யூஸ் பண்ணுறன்றால் நமக்கு குறை சொல்ல இல்லாது. இது மாதிரி நம்ம கடையில் வந்து கோல்டு இருக்குது, கோல்டு எடுத்துகிட்டு போகிறாரு, போய் அவங்க வேண்டிய வேலை பார்க்கலாம். ஆனால் நாம் அந்த கோல்டில் வந்து சிலைகள் செஞ்சு விற்கிறன்றால் அதை கூடாது. வேறு யாராவது சிலைகள் செஞ்சு நமக்கு தந்தால் அதையும் விற்கக்கூடாது. இன்னொரு விஷயம் இருக்குது இவ்விடத்தில் என்றால், தேங்காய் விற்கலாம்ன்றதுக்காக வேண்டி கோயில் முன்னுக்கு போய் அந்த தேங்காய் கடையை போட இயலாது. என்ன தெரியும், இது அவங்களோட இபாதத்துக்குத்தான் இந்த தேங்காய் எடுக்கிறாங்கன்றது தெரியும். அதை வச்சு நாம் கோயில் முன்னுக்கு என்ன செய்யலாம், அது தேங்காய் கடை போட இயலாது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ஆயில் அதை வந்து கோயில் முன்னுக்கு போட இயலாது. இந்த தெரியும், அவங்க கோயில் முன்னுக்கு போட்டா அவங்க அதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தெரியும். சொல்லுங்கள் உங்களுக்கும். ஆனால் நம்ம கடையில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் விற்கிறாங்க, அவங்க எடுத்துகிட்டு போய் பூஜை செய்கிறாங்க, அது இதற்கெல்லாம் செலவழிக்கிறாங்கன்ட்டு அது வேறு விஷயம். நேரடியாக அந்த பாவத்துக்கு நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது. சூரா மாயிதாவில் 2வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்குவா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் நன்மைக்கும் தக்குவாவுக்கும் ஆளுக்கால் உதவி செஞ்சுக்கோங்க. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் பகமைக்கும் ஆளுக்கால் உதவி செஞ்சிடாதீங்க, உதவி செய்யக்கூடாது என்பது சூரா மாயிதாவில் 2வது வசனம். அல்லாஹு அலம்.